தமிழகத்தில் மொத்தம் 35 புதிய நீதிமன்றங்களை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடத்திற்கு முதலமைச்சர் நேற்று அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பயன்பாட்டிற்காக பழைய சட்டக்கல்லூரி கட்டடத்தை புதுப்பிக்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தின் சார்பில் தென்னக மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். மக்கள் நீதிமன்றத்தில் விசாரணையின் தன்மையை புரிந்து கொள்ளும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகள் நியமனத்தில் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவமும் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்னிந்திய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்திற்கான ஒரு கிளை நீதிமன்றம் சென்னையில் அமைக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதி கேட்டு வந்திருக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணையின் தலைமையின அந்த தன்மையின புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அமைய வேண்டும். மூன்றாவதாக, நீதிபதி நியமனங்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய வகையில் நியமனங்கள் அமைய வேண்டும். இவற்றை இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசருடைய கனிவுடன் அவர்கள் இதை பரிசீலிப்பார்கள் என நான் நம்புகிறேன். உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி, அமைச்சர்கள் ரகுபதி, ஏவ வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.